வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்க பொன்னுசாமி. ஒரே குடும்பத்தைச் சார்ந்த தாய் தனது இரண்டு மகள்களுடன் எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் தற்கொலை என கருதப்பட்டாலும் கூட உடலில் தீக்காயங்கள் இல்லாததால் கொலையோ என்ற சந்தேகம் வலுக்கிறது. இது கொலையா ஆணவ கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சம்பவம் குறித்து இப்போது விரிவாக பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இந்த இரண்டு இளம் பெண்கள் தங்களது தாயுடன் தீயில் கருகிய நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டனர். சித்தோடு அருகே உள்ள தயிர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராஜீவின் மனைவி ஜெயமணி, 18 வயது மூத்த மகள் தனுஷியா, 14 வயது இளைய மகள் பவித்ரா ஆகியோர் உயிருடன் இல்லை. திங்கட்கிழமையன்று காலை 6 மணி அளவில் ராஜீவின் வீட்டிலிருந்து கரும்புகை வெளியானதைக் கண்ட அப்பகுதியினர் தீயணைப்புத் துறையினருக்கும் காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீர் பாய்ச்சி தீயை அணைத்தனர். இறந்து கிடந்த ராஜீவின் மனைவி ஜெயமணி, மகள்கள் தனுஷியா பவித்ரா ஆகியோர் உடலை மீட்டு ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காலையில் 6 மணிக்கு திடீர்னு வீட்டில் தீய போக வருதுன்னு சொன்னாங்க. எல்லோரும் ஒடியாந்து பார்த்தான். பார்க்கும்போது எல்லாம் வீடு பூட்டியிருந்தது. அப்புறம் வீட்டுக்காரர் தோட்டத்துக்கு போயிட்டாப்பிளைங்க, எங்கள் பங்காளி விடுதான். அப்புறம் அவங்க தோட்டத்துலேருந்து வந்து கதவையெல்லாம் உடச்சி பார்க்கும்போது சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் எல்லாம் உள்ளே போய் பார்த்தா சிலிண்டர் வெடிக்கல, ஆனால் 3 பேர் இறந்துட்டாங்க, பாத்ரூமில் போய் இறந்துட்டாங்க. விபத்து நடந்த வீட்டிலிருந்து கவுந்தம்பாடி காவல்துறையினர் மண்ணெண்ணெய் பாட்டிலை கைப்பற்றியுள்ளனர். உடனடியாக தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. 3 பேரும் தற்கொலை செய்து கொண்டதாக ராஜு புகார் அளித்துள்ளார். போலீசார் இயற்கைக்கு மாறான மரணம் என வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் இவர்களது மரணத்தில் பல சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. தற்கொலையா அல்லது 3 பேரும் படுக்கையறையில் அடைக்கப்பட்டு கொல்லப்பட்டனரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இறந்து போனவர்களின் உடலில் தீக்காயங்கள் இல்லாததால் கொலையா என்ற சந்தேகம் வலுக்கிறது. ஆனால் 3 பேரும் மூச்சு திணறி இறந்திருக்கலாம் என்று கோபி காவல்துறை டிஎஸ்பி செல்வம் தெரிவித்துள்ளார். சம்பவம் நடந்தபோது விவசாயி ராஜு வீட்டில் இல்லாமல் போனது குறித்தும் விசாரணை நடக்கிறது. ஏனெனில் விபத்து என்றால் 3 பேரும் ஒரே அறையில் இறந்து போயிருக்க வாய்ப்பு இல்லை என்கிறது காவல்துறை. அதேபோல் தற்கொலை என்றால் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டதற்கான தடயங்களும் இல்லை என்றும் காவல்துறை சொல்கிறது. உடற்கூறாய்வின் முதல் கட்ட அறிக்கையில் மூவரது உடலிலும் காயங்கள் இல்லை என்று சொல்லப்படுவதால் மூச்சு திணறல்தான் மரணத்திற்கு காரணம் என தெரிய வந்துள்ளது. விவசாயி ராஜீவிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வாழ வேண்டிய வயதில் இளம் பெண்களுடன் தாய் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தந்தையை கொலை செய்த வழக்கில் விடுதலையான தாயின் தலையை மகனே வெட்டி காவல் நிலையத்துக்கு எடுத்துச் சென்ற கொடூரமான சம்பவம் புதுக்கோட்டையில் அரங்கேறியிருக்கிறது. சொத்து தகராறு காரணமாக இந்த கொலை நடந்திருப்பதாக காவல்துறை சொல்கிறது. ஆனால் சொந்த மகனே தாயை கொன்ற சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. பெற்ற தாயின் தலையை மகனே துண்டித்த கொடூர சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே மரவன்பட்டி கிராமத்தில் நடந்துள்ளது. இந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயி தங்கராசு அவரது மனைவி திலகராணியால் கடந்த 2007 கொலை செய்யப்பட்டார். குடும்ப தகராறால் தூங்கிக் கொண்டிருந்த தங்கராசுவின் தலையில் திலகராணி கல்லை போட்டு கொலை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டார். அப்போது அவர் கர்ப்பிணியாக இருந்தார். 3 மாதத்திற்கு பிறகு ஜாமீனில் வெளிவந்த திலகராணிக்கு ஆண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தையோடு சேர்த்து திலகராணிக்கு மொத்தம் 5 ஆண் குழந்தைகள்.
2007 கணவர் தங்கராசுவை கொலை செய்த போது மூத்த மகன் ஆனந்தன் 6வது படித்துக் கொண்டிருந்தார். அதே ஆனந்தன் வளர்ந்து 11 ஆண்டுகளுக்கு பிறகு தாய் திலகராணியை வெட்டி கொலை செய்துள்ளார். திலகராணி அவரது இளைய மகன் மற்றும் தாயுடன் வெளியே கிளம்பிய நிலையில் திடீரென ஆனந்தன் பின்பகுதியில் இருந்து அரிவாளால் வெட்டியுள்ளார். குடும்பத்தினரின் கண் எதிரில் தாயின் தலையை வெட்டி துண்டித்த ஆனந்தன் தலையை பையில் போட்டுக்கொண்டு நேராக கரம்பைக்குடி காவல் நிலையத்திற்கு எடுத்துச் சென்று ஆய்வாளர் மேஜையில் வைத்துவிட்டு சரணடைந்துள்ளார். தலையை பார்த்த அதிர்ச்சியில் போலீசார் உறைந்தனர். நான் எங்க அம்மா சர்ச்சுக்கு போறதுக்கு அவனை கல்லுல உட்காந்துருந்தோமா, பஸ் இங்கிட்டு வடக்கலை வந்து எங்க அம்மா பாத்துக்கு இருந்தால நான் அவனை செல்ல பாத்துக்கு இருந்தேன்னா எங்க அண்ணன் அப்படியே பின்னாடி வந்து எங்க அம்மா தலையில ஃபர்ஸ்ட் அடிச்சால எங்க அம்மா கை வச்சோடனே ரெண்டாவது அடிக்கும் போது விரை போச்சா, 3வது அடிச்சோடனே எங்க அம்மா கீழே விழுந்துட்ட, அப்புறமா தான் கழுத்தை அறுத்துட்டு பையில போட்டுட்டு வடக்கால போயிட்டான். சர்ச்சுக்கு போறதுக்காக அவங்க ரெண்டு பேரும் நான் தாயும் பிள்ளையும் என் கடலில் உட்காந்துருந்தா, நான் பஸ்ஸுக்கு ஏற்றி விடுறதுக்கு நான் அவனை போய் நின்னேன். இவன் வந்து புறாவில் வந்து ஒரே வெட்டா வெட்டிவிட்டான் தலையில் வெட்டினவனே மறுவெட்டுக்கு பிள்ளை கை எப்படி வச்சோன்னா கையில் போட்டுட்டேன், கை ரெண்டு கையும் இந்த பேரை இது கிளி எல்லாம் போயிடுச்சு. 3வது வெட்டு கழுத்தில் வெட்டியிருக்கிறேன், கழுத்தில் வெட்டினாங்கள பிள்ளை கீழே சாஞ்சிருச்சு, கீழே சாஞ்ச வாக்கில் கழுத்து அப்படி தொங்கிருச்சு, மறுவெட்டுக்கு கழுத்து தொங்கிருச்சு, தொங்கின வாக்கில் கீழே போட்டு நெஞ்சில் ஒரு காலை வச்சுக்கிட்டு அறுத்து எடுத்துகிட்டு போய் திட்டு தலையை இருந்தால் கொண்டு போயிறேன் அப்படின்ட்டு கொண்டு. தந்தையை கொன்றதால் தாயை வெறுத்து தாத்தா பாட்டியுடன் மகன்கள் தனியாக வசித்து வருகின்றனர். திலகராணி அதே ஊரில் கணவருக்கு சொந்தமான இடத்தில் உள்ள வீட்டில் குடியிருந்து வந்தார். தந்தையை கொன்றுவிட்டு அவரது இடத்தில் திலகராணி வசிப்பதை மகன்கள் ஏற்கவில்லை. இதனால் இடத்தை காலி செய்யுமாறு திலகராணியிடம் தெரிவித்தனர். ஆனால் திலகராணி இடத்தை காலி செய்ய மறுத்தார். இதனால் அவர்களுக்குள் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது. இதுதான் திலகராணியின் கொலைக்கு காரணமாக இருக்கலாம் என போலீசார் கருதுகின்றனர். இதுக்கு வந்து அரசாங்கமா நம்ம காவல்துறையும் இதுக்கு வந்து அவனுக்கு தக்க தண்டனை நடவடிக்கை எடுத்து அவனுக்கு உயர் என்ன தண்டனை கிடைக்க முடியுமோ அந்த தண்டனை கொடுக்கணும். எங்களுக்கும் நாளைக்கு இந்த இவனால் வந்து எங்களுக்கு பாதிப்பு உண்டு. அவன் நான் எப்போ ரிலீஸ் வெளியே வந்தாலும் இந்த பையன் எங்களை இப்போ எங்கள் பாதுகாப்பில் இருக்கிறான், நாளைக்கு இவன் தான் பக்கத்திலிருந்து பார்த்தான் அப்படின்னா அந்த தம்பியையும் கொள்றதுக்கு வருவான். எங்களுக்கு அவனால் உயிருக்கு பாவத்துக்கு ஆபத்து இருக்குது, எங்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக வேணும். இந்த கொலை செய்யப்பட்ட அந்த அம்மா ஒரு 9 வருடங்களுக்கு முன்பு தன் கணவரையே கள்ள தூக்கி போட்டு கொலை செஞ்சதாக சொல்கிறாங்க. அந்த கொலைக்கு பழிக்கு பழி நடந்ததாக சொல்கிறது வந்து என்னை பொறுத்தவரை அது முற்றிலும் பொய்யே. சொத்துக்காக மட்டும்தான் அந்த கொலை நடந்ததாக தெரிகிறது. அந்த அம்மாவுக்கு தகுந்த தண்டனை அப்பவுமே கொடுத்திருந்தால் இப்படி தன்னுடைய மகனே ஒரு தாயை கொல்ற அவல நிலை இப்போ வந்திருக்காது. வெட்டப்பட்ட திலகராணியின் தலையையும் மரவன்பட்டி பஸ் நிறுத்தத்தில் கிடந்த அவரது தலையில்லா உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். மேலும் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து ஆனந்தை கைது செய்து ஆலங்குடி மாஜிஸ்ட்ரேட்டில் ஆஜர்படுத்தி புதுக்கோட்டை சிறையில் அடைத்தனர். பட்ட பகலில் குடும்பத்தினர் கண்முன்பு தாயின் கழுத்தை மகனே வெட்டி கொலை செய்தது அந்த பகுதியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு அவரது கணவரே கழுத்தை அறுத்து படுகொலை செய்துள்ள சம்பவம் ராமநாதபுரத்தில் நடந்துள்ளது. அப்பகுதியில் நன்கு அறிமுகமான பள்ளி ஆசிரியை கொலை செய்யப்பட்டுள்ளது பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்பதை இப்போது பார்க்கலாம். தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்தவர் இந்த பெண். தனது ஊரில் மேடை பேச்சாளராகவும் திகழ்ந்து வந்தார். இந்நிலையில் இவர் திடீரென கழுத்தறுக்கப்பட்டு பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் ராமநாதபுரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் அரண்மனை கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த துரைராஜ் திங்கள் காலை 6 மணிக்கு நடைப்பயிற்சி மேற்கொள்ள கிளம்பினார். வீட்டை கடந்தபோது வீட்டின் சுவரை ஒட்டி காலி இடத்தில் ஒரு பெண்ணின் சடலம் கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பஜார் காவல் நிலைய போலீசார் கொலை செய்யப்பட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்த சண்முகப்பிரியா என்பதை கண்டுபிடித்தனர்.
விசாரணையில் சண்முகப்பிரியாவின் சொந்த ஊர் சென்னை என்றும் ராமநாதபுரத்தில் தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வந்ததும் தெரிய வந்தது. ராமநாதபுரம் கோட்டைமேடு பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜை திருமணம் செய்து கொண்ட சண்முகப்பிரியாவுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். மோகன்ராஜ் அதே பகுதியில் சலூன் நடத்தி வருகிறார். கொலை செய்யப்பட்ட சண்முகப்பிரியா கம்பன் கழக உறுப்பினராகவும் சிறந்த மேடை பேச்சாளராகவும் கலை இலக்கிய செயல்பாடுகளில் ஆர்வம் உள்ளவராகவும் இருந்து வந்தார். மாலை நேரங்களில் தனது வீட்டிலேயே மாணவர்களுக்கு டியூஷனும் நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில்தான் அவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அவன் சொல்லுதான் மேலா இருக்குமே தவிர அவன் சொல்லு வந்து இதுவனாது என்ன இருந்தாலும் அனுசரிச்சு போயிடுவான். எதா இருந்தாலும் இருந்துச்சோ இல்லையோ எதா இருந்தாலும் அனுசரிச்சு போயிடுவான். இவளும் அனுசரிச்சு போயிடுவான். பிள்ளைகளுக்காக நாங்கள் வாழ்றோம். பிள்ளைய நல்லா படிக்கணும். நம்மள மாதிரி இருக்கக்கூடாது. நம்மள மாதிரி பின்காலத்தில் கஷ்டப்படக்கூடாது. நல்லா படிச்சு அது ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் தான் எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்லியே சொல்லி சொல்லி வளர்ப்பா பிள்ளைகள. ஆனால் யாரும் அங்கனங்கனே நிற்க விட மாட்டா. பேசிட்டா வெளியில் போக மாட்டா. பற்றி மன்றம்லாம் நல்லா பேசுவா. யாரும் அவளை எதிர்த்து போராடுற அளவுக்கு இல்லை. யாருமே எங்கள் வழியில் மூத்த கொண்டாட்டி இல்லை. யாருமே இல்லை. அவள் ஒரு தனியான ஒரு போல்ட்டான ஆள். தைரியமான ஆள். நல்லா படிப்பு திறமை. கம்பன் கழகத்துலாம் பிரேஷம் இருக்கா. பிள்ளைகளையும் நடனத்துக்கெல்லாம் சேர்த்து நல்லா படிக்க வச்சிருப்பான். என் காலையில் வரவே நைட்டு தான் வருவான். அதனால கேட்டால் கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போவான். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் சண்முகப்பிரியாவின் கழுத்தில் நைலான் கயிறு வைத்து இருக்கிய தடங்களும் கத்தி வைத்து கழுத்தை அறுத்துள்ளதும் சண்முகப்பிரியாவின் உள்ளங்கையில் சில தலைமுடிகள் இருந்ததும் தெரிய வந்துள்ளது. அவர் அணிந்திருந்த நகைகள் அப்படியே இருந்துள்ளன. சடலம் கிடந்த இடம் அருகே உள்ள சிசிடிவியில் காட்சிகள் பதிவாகியுள்ளன. அந்த காட்சிகளைக் கொண்டு சண்முகப்பிரியாவின் கணவர் மோகன்ராஜிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் சண்முகப்பிரியாவை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டார். ரெண்டு பேருமே நல்ல பொறுப்பான குடும்பத்தில் ரொம்ப பொறுப்பாக அண்டர்ஸ்டாண்டிங்காக நல்லா நல்லா நல்ல குடும்பம் நடத்தக்கூடிய ஆளுங்க தான். நல்லா குழந்தையெல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்லா படித்தவங்க. அவங்க வந்து படிப்பு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு உறுதுணையாக ரொம்ப உறுதுணையாக இருப்பார். படித்து படிக்கிறதுல ரொம்ப உறுதுணையாக இருப்பார். அதாவது சமையல் கூட இவர் தான் சமைப்பார். அந்த மாதிரி உள்ள ஒரு குடும்பம் அது. ஏன்னா அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்து டியூஷன் இருப்பாங்க. டியூஷன் சொல்லி கொடுப்பாங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் லீவ் எடுத்து சமைச்சலாம் நல்ல சமையல்லாம் சமைச்சு வைப்பார். குழந்தைகளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு வைப்பார். அவரோட நெருங்கி பழகினதுனால அவருடைய இதெல்லாம் எனக்கு தெரியும். அதனால ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங். இது எப்படி நடந்துச்சு எது நடந்துச்சுங்கிறது தெரியல எனக்கு. ராமநாதபுரம் பகுதியில் நன்கு அறியப்பட்ட ஆசிரியரான சண்முகப்பிரியாவுக்கு வந்த தொலைபேசி அழைப்புகளே அவரது மரணத்திற்கு காரணமாகி உள்ளது. தனது மனைவி அதிக நேரம் தொலைபேசியில் பேசி வந்ததால் சந்தேகப்பட்டு அவரை கொலை செய்ததாக மோகன்ராஜ் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அவரை போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். வழக்கமா கொள்ளையர்கள் முகமூடி அணிந்து சென்று கொள்ளையடிப்பதுண்டு. ஆனா வித்தியாசமான முறையில் சென்னையில் பெண் போல வேடம் அணிந்து தம்பதியாக நடித்து முதியவர்களிடம் கொள்ளையடிக்க முயன்ற இருவர் சிக்கியிருக்காங்க. சம்பவம் நடந்த இடத்துல கட்டுமான பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இதுபோன்று கொள்ளையடிக்கும் யோசனை எப்படி வந்தது இப்போது பார்க்கலாம். சென்னை தியாகராய நகரில் பெண் வேடமிட்டு திருட வந்த 2 பழைய திருடர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். எப்படி இவர்கள் சிக்கினர்? பரபரப்பான சென்னை தியாகராய நகர் ஜிஎன் செட்டி சாலையில் பிரபல வணிக வளாகம் உள்ளது. இதன் உரிமையாளர் ராதாகிருஷ்ணன் வணிக வளாகத்தின் பின்புறம் மனைவியுடன் வசித்து வருகிறார். திங்கட்கிழமை பிற்பகல் 2 மணி அளவில் ஒரு தம்பதி அவரது வீட்டிற்கு வந்து வீடு வாடகைக்கு இருக்கிறதா என்று விசாரித்துள்ளனர். அவ்வாறு எதுவும் இல்லை என்று கூறிவிட்டு ராதாகிருஷ்ணன் கதவை அடைக்க முயன்றபோது தம்பதியாக வந்தவரில் கணவன் போல் இருந்தவர் கதவை ஓங்கி தள்ளிவிட்டார். இதில் ராதாகிருஷ்ணன் தலையில் காயம் ஏற்பட்டு அவர் நிலைகுலைந்து போனார். இருவரும் வீட்டிற்குள் சென்று ராதாகிருஷ்ணனின் மனைவியின் முகத்தில் கழிப்பறை கழுவும் திரவத்தை வீசியுள்ளனர். இதனையடுத்து வயதான தம்பதி இருவரும் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்து தங்களை காப்பாற்றும்படி கூக்குரலிட்டனர். அதனை அடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் ஓடி வந்து வயதான தம்பதியை தாக்கியவர்களை விரட்டி பிடித்தனர். திடீர்னு பார்த்தா அந்த வீட்டுக்கு ரொம்ப வாசலை விட்டு வெளியே பொத்துனு இருந்து காப்பாற்றுது. அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து சவுண்ட் விட்டு ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சாங்க. துரத்துறோம் ரெண்டு பேரும் ஓடி எஸ்கேப் ஆகிடுறாங்க. அதான் அப்புறம் அது வரைக்கும் துரத்துனா அப்புறம் அங்கே பொதுவரில் பொதுமக்கள்லாம் பிடிச்சி
இங்கேருந்து நாங்கள் ரெண்டு பேர் மூணு பேர் துரத்தணும் எல்லாரும். ஆ, பிடிக்க முடியல. ஒருத்தர் வந்து லேடி கட்டாப்பு, கொள்ளையடிக்க வந்தவர்களை சுற்றி வளைத்த பொதுமக்கள் போலீசாரிடம் அவர்களை ஒப்படைத்தனர். போலீசார் விசாரணையில் ராதாகிருஷ்ணனை தாக்கியது இளம் ஜோடி அல்ல என்பதும், கொள்ளையடிப்பதற்காக வந்தவர்கள் என்பதும் தெரிய வந்தது. செஞ்சியைச் சேர்ந்தவர் சிவபிரகாஷ், பழனியைச் சேர்ந்தவர் சுஜாந்த். சிவபிரகாஷ் சிவில் இன்ஜினியரிங் படிப்பு முடித்தவர். இருவரும் ராதாகிருஷ்ணன் வீட்டு அருகே நடந்த கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தனர். ராதாகிருஷ்ணன் வீட்டில் யாரும் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளனர். சிவபிரகாஷ் சுஜாந்திற்கு சவரிமுடி சேலை கட்டி பெண் வேடமிட்டு தம்பதி போல் சென்று வீடு வாடகைக்கு கேட்பது போல் நடித்து கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். அவர்களிடம் இருந்து சிறிய கத்திகளை போலீசார் பறிமுதல் செய்து இதற்கு முன்பு இதுபோன்ற கொள்ளைகளில் ஈடுபட்டுள்ளனரா என தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். வழக்கமாக வெளிநாட்டில் உள்ள குற்றவாளியை கைது செய்து கொண்டு வருவது அவ்வளவு எளிதான காரியமில்லை. ஆனால் பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு முறையீட்டில் முக்கிய புள்ளியாக செயல்பட்ட இரண்டு பேர் வெளிநாட்டில் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்துள்ளது. இதில் அதிர்ச்சி என்னவென்றால், இவர்களை பிடிக்க போலீசார் போதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு. காவல்துறை விசாரணையில் என்னதான் நடக்கிறது இப்போது பார்க்கலாம். இவர்தான் சுப்பிரமணியன். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் பாலிடெக்னிக் விரிவுரையாளர்கள் தேர்வு முறைகேட்டில் முக்கிய புள்ளி. இவரைப் போலவே இந்த முறைகேட்டில் ராஜேஷும் முக்கியமானவர் என்கிறார்கள் சென்னை காவல்துறையினர். இரண்டு பேருமே வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ளனர் என்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஆனால் இவர்களை பிடிக்க சென்னை போலீசார் ஆர்வம் செலுத்தவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. இவர்களை கைது செய்ய வேண்டியது அவ்வளவு முக்கியமா? ஏனென்றால் முறைகேட்டில் வசூலிக்கப்பட்ட மொத்த பணமும் சுப்பிரமணியன் ராஜேஷிடம் உள்ளதாக சொல்லப்படுகிறது. பணி வாங்கி தருவதாக சொல்லி 156 பேரிடம் வசூலித்த பணம் சுப்பிரமணியனிடம் இருப்பது காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதேபோன்று மதிப்பெண் உள்ளீடு செய்யப்பட்ட தனியார் நிறுவனத்தினை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது ராஜேஷ் என்றும் காவல்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். முக்கிய புள்ளிகளான சுப்பிரமணியமும் ராஜேஷும் எந்த நாட்டில் தலைமறைவாக உள்ளார்கள் என்பது இன்னும் தெரியவில்லை என்று காவல்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். இருவரையும் கைது செய்ய சென்னை போலீசார் போதுமான அக்கறை காட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. ஏமாந்தவர்களிடம் வசூலிக்கப்பட்ட பணம் யாரிடம் உள்ளது என நீதிமன்றம் கேட்டுள்ள நிலையில், இவர்களை கைது செய்தால் மட்டுமே மேல்மட்ட தொடர்பு வெளிவரும் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். பாலிடெக்னிக் விரிவுரையாளர்கள் தேர்வு முறைகேட்டில் கல்வித்துறை அதிகாரிகள் தொடங்கி டீ கடைக்காரர்கள் வரை பலர் தொடர்பு தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். சுப்பிரமணியனின் ஓட்டுநர் கணேசன், தரகர் சுரேஷ்பால், திண்டுக்கல் நத்தம் தலைமை ஆசிரியர் சின்னச்சாமி, மதிப்பெண் உள்ளீடு செய்த நிறுவனத்தின் ஊழியர்கள் ஷேக் தாவூத், ரகுபதி மற்றும் ராஜேஷின் ஓட்டுநர் தினேஷ், பள்ளிக்கல்வித்துறையில் இளநிலை உதவியாளர் விநாயகமூர்த்தி என 9 பேரை போலீசார் இதுவரை கைது செய்துள்ளனர். வசூலிக்கப்பட்ட 200 கோடி ரூபாய் எங்கே, பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணம் எப்போது கிடைக்கும் என்ற கேள்வியை சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பியுள்ளது. இது போலீசாருக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தீரன் திரைப்பட பாணியில் சென்னை புறநகர் பகுதிகளில் மினி லாரி மூலம் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆனால் முக்கிய குற்றவாளி தலைமறைவாக உள்ளதால் விசாரணை இன்னும் முழுமையடையவில்லை. 3 காவல் நிலையங்களில் தனித்தனியாக விசாரணை நடப்பது குற்றவாளிக்கு சாதகமாக உள்ளதாக சொல்லப்படுகிறது. எதனால் அப்படி சொல்லப்படுகிறது இப்போது விரிவாக பார்க்கலாம். கவரப்பேட்டையில் மினி லாரி, தனியார் கம்பெனியில் கார் உதிரி பாகங்கள் என தங்கள் கொள்ளையை தொடர்ந்த இவர்கள் தற்போது கம்பி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? கடந்த 4 அதிகாலை கும்மிடிப்பூண்டி நோக்கி சென்று கொண்டிருந்த மினிலாரியை காரில் வந்த கும்பல் வழிமறித்தது. கத்தி முனையில் ஓட்டுநரை மிரட்டி விரட்டிவிட்டு காற்றாலை உதிரி பாகங்களுடன் மினிலாரியை கடத்திச் சென்றது. போலீசார் தேடலில் கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் அனாதியாக விடப்பட்ட மினிலாரி சிக்கியது.
முதற்கட்ட விசாரணையில் திருநின்றவூர், பூந்தமல்லி உள்ளிட்ட இடங்களில் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை கொள்ளை கும்பல் இந்த மினிலாரியில் கொண்டு சென்றதும், கடைசியாக மணலியில் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கட்டுமான பொருட்களை கொள்ளையடித்ததும் தெரிய வந்தது. இந்த கொள்ளை கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வந்தனர். இதற்கிடையே கடந்த 9ஆம் தேதி சென்னை ஆவடியை அடுத்த காட்டூர் சிப்காட்டில் உள்ள கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் தனியார் நிறுவனத்தில் நுழைந்த மர்ம கும்பல் ஒன்று கத்தியை காட்டி மிரட்டி 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கார் உதிரி பாகங்கள் மற்றும் 3 செல்போன்களை கொள்ளையடித்துச் சென்ற தகவல் போலீசாருக்கு கிடைத்தது. தனிப்படை போலீசாரின் தேடுதல் வேட்டையில் காட்டூரில் பதுங்கியிருந்த சோழவரத்தைச் சேர்ந்த சதீஷ் என்ற பாப்பா சதீஷ், விக்னேஸ்வரன் என்ற விக்கி மற்றும் விஜய் ஆகிய 3 பேர் சிக்கினர். விசாரணையில் அவங்களுக்கு இதில் சம்பந்தப்பட்டவங்க சதீஷ் என்ற பாப்பா சதீஷ், விக்னேஸ்வரன் என்ற விக்கி, விஜய் என்ற மாடு விஜய், இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த 3 பேரையும் சோழவரத்தை சார்ந்தவர்கள். இவர்களை வந்து நேற்றைய இரவு கைது செய்து அவர்களிடமிருந்து அந்த இவங்க கொள்ளையடித்து சென்ற அந்த பொருட்கள் அலுமினியம் பார்ஸ் அதை கைப்பற்றிருக்கிறோம். அது இல்லாமல் வந்து அந்த பொருட்களை விற்று 2,40,000 ரூபா கையில் வச்சுருந்தாங்க. அதையும் வந்து ஆய்வாளர் வந்து கைப்பற்றிருக்காங்க. இப்போ இவங்க மேலே அந்த வழக்குகளில் வந்து கைது செய்து இவங்களெல்லாம் வந்து நீதிமன்ற காவலுக்கு இன்றைக்கி அனுப்பி வைக்கிறோம். விசாரணையில் காட்டூர் சிப்காட் மற்றும் மினிலாரி மூலம் பல இடங்களில் கொள்ளையடித்தது இந்த கும்பல்தான் என தெரிய வந்தது. இந்த கும்பலிடமிருந்து 2,40,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் 75,000 ரூபாய் மதிப்புள்ள அலுமினிய பார்கள் கைப்பற்றப்பட்டன. இந்த செய்திகள் மட்டுமில்லாமல் இன்னும் பலதரப்பட்ட குற்ற செய்திகளோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மகாலிங்க பொன்னுசாமி.